Hi friends, welcome to GKS Info Tech. In this video, le, Doogesound brand le, woofer speaker patina paaka porom. In the woofer speaker 6 inch 8 ohms idoda technical specification ho, built quality um eppadi irukendradha da indha video la nama paaka porom. Idukapra vara video la idoda audio test definitely na vandu play pandren. Idhukku munnadi சில இந்த டூகி சவுண்டோட டியூட்டர்ஸ் வந்து ரெண்டு மாடல் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் ரேஞ்சும் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். அதோட சவுண்டு குவாலிட்டியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோட கிளாரிட்டின்னு வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். இது வந்து ப்ரொஃபஷ்னலாக ரொம்ப ப்ரொஃபஷ்னல் சிஸ்டம்ஸ் வந்து ரெடி பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே பக்காவாக சூட் ஆகும். இந்த பாக்ஸை நம்ம அன்பாக்சிங் பண்ணி வாங்க பார்க்கலாம். இந்த ஸ்பீக்கரை வேணுன்றவங்க, இந்த ஸ்பீக்கர் மட்டும் இல்லை இந்த பிராண்டில் எந்த ப்ராடக்ட் வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக இந்த ப்ராடக்டை பை பண்ணிக்க முடியும். கவர் பேக்கிங் இருக்குது. இந்த ப்ராடக்டை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா டிஸ்கிரிப்ஷனில் கூப்பன் கோட் கொடுத்துருக்கேன். அந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு 5% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். எந்த பொருள் நீங்கள் டூகி சவுண்டில் வாங்கினாலும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டு கிடைக்கும். பிடிச்சிருந்தா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம இந்த ஸ்பீக்கரோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்பீக்கர்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த ரெண்டு தம் நிலை வச்சு நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும். ஆப்போசிட் டைரக்ஷனில் ஏதாவது காயில் எது ரப் ஆகுதா அப்படின்றத பார்க்கணும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் ஃபினிஷில் கொடுத்துருக்குறாங்க. யூஸ்வலாக நமக்கு ரவுண்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கட் செக்ஷன் வியூ மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பேப்பர் மேலே ஒரு கோட்டிங் போட்டிருக்காங்க. ஓகே, என்ன மாதிரி கோட்டிங்கன்றதை பார்க்கலாம். மேக்னெட்டும் நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. மேக்னெட் என்ன மாதிரி மேக்னெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். பல்ட்டு ஓகே, பில்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. இங்கே வந்து எஜ்ஜு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரப்பர் எஜ் கொடுத்துருக்காங்க இங்கே. ஓகே, மேலே எதுவும் ஸ்டிக்கர்ஸ் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கல. பட் இவங்களோட பிராண்டோட ஸ்டிக்கர்ஸ் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு 60 வாட்ஸான ஒரு ஊஃபர் ஸ்பீக்கர். இதோட மாடல் நம்பர் DE60C-02 8 ஓம்ஸ். இது பொலாரிட்டி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்டு இப்போ நம்ம இந்த ஸ்பீக்கரை இன்னொரு ஸ்பீக்கரையும் நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம். இன்னொரு ஸ்பீக்கரையும் நம்ம அன்பாக்சிங். ஓகே, இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணியாச்சு. இப்போது இந்த ஸ்பீக்கரை பற்றின ஒரு பேசிக்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த ஸ்பீக்கர் வந்து என்ன மெட்டீரியலில் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா ஃபுல்லாகவே வந்து எக்ஸாட்டிக் மெட்டீரியல்ஸை வந்து யூஸ் பண்ணி ஒரு ஹை எண்ட் சிஸ்டம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இதை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இதோட மேக்னெட் திக்னஸ் வந்து 18 mm கொடுத்துருப்பாங்க. இதோட மேக்னெட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 18 mm வந்து வித்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து 100 mm டயாமீட்டர் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இதோட மேக்னெட்டோட மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா Y35 மேக்னெட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்,
இந்த Y35 மேக்னெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரியம் ஃபெரைட் மேக்னெட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. நல்ல ஒரு ஹை கிளாரிட்டி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி Y35 மேக்னெட்டை ப்ரொஃபஷ்னலில் யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து கோட்டட் பேப்பர் கோன் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஒரு அயனால் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்பீக்கரை ஃபஸ்ட்டு நம்ம எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா ஃப்ரண்ட் லெஃப்ட்டுக்கு வந்து பார்த்தோனாக்கா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஊஃபராகவும் ஒரு டியூட்டராகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே இதை வந்து நீங்கள் டவராகவும் ரெடி பண்ணலாம், த்ரீ வே சிஸ்டமாக. இது கூட வந்து நீங்கள் ஒரு 5-inch மிட்ரேஞ்சையும் ஆட் பண்ணி ஒரு டியூட்டர் ஆட் பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு டவர் வந்து ரெடி ஆகிடும். இதோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆரம்பத்திலே நான் சொன்ன மாதிரி இது ஒரு 6-inch ஊஃபர் ஸ்பீக்கர், நாமினல் இம்பிடன்ஸ். இது என்ன ஓம்ஸ் அப்படின்னாக்கா இது ஒரு 8 ஓம்ஸு. அதுக்கப்புறம் இதில் வரக்கூடிய ஃப்ரீக்வன்சி பார்த்திங்க அப்படின்னாக்கா 55 Hz நமக்கு கிடைக்கும். இதோட சென்சிட்டிவிட்டி 82.17 dB நமக்கு கொடுத்துருக்காங்க. இதோட பவர் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கனாக்கா 50 W அண்டு இதில் ஸ்டிக்கரில் 16 கொடுத்துருக்காங்க. பட் கேட்லாக்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் பீக் பவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 80 அப்படின்றத இதில் சொல்லியிருக்கிறாங்க. அண்டு மெக்கானிக்கல் டீட்டெயில்ஸாக நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இதில் யூஸ் பண்ணக்கூடிய வாய்ஸ் காயில் வந்து 26 mm இதில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் வைண்டிங் வித் வந்து பார்த்தீங்கன்னா 13.5 mm இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வயர் டைப் எல்லாமே வந்து காப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேக்னெட் வந்து 100 mm வந்து இதில் டயாமீட்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பெரியம் ஃபெரைட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கோன் மெட்டீரியல் வந்து கோட்டட் பேப்பரு அண்ட் சரௌண்டிங் இந்த இடத்துல எஜ் வந்து பார்த்திங்கனாக்கா ரப்பரில் இதை பண்ணியிருக்காங்க. அண்ட் டஸ்ட் பேப்பர் கூட வந்து பார்த்திங்கனாக்கா கோட்டட் பேப்பர்ஸ் தான் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இது ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு ஸ்பீக்கர்னே கூட இதை சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு என்ரிச் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பிடிக்கும். நான் இதோட உங்களுக்கு ஆடியோ டெஸ்ட்டை போட்டு காட்டுறேன். உங்களுக்கு இந்த ஆடியோ டெஸ்ட் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா நீங்களும் வாங்கி பை பண்ணி பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றத நீங்கள் பாருங்கள். அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் த வீடியோ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். பை.